நம்ம சேல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட பில்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓமலூர் அருகே உள்ள தாராமங்கலம் ஒன்றியம் சேட்டப்பட்டி ஊராட்சி கிராமத்தை சேர்ந்தவர் தான் ஜெய்கணேஷ் கணேஷ் வயது நாற்பது இவர் அதே பகுதியில் தையல் கடை வைத்து தொழில் செய்து வருகிறார் இவரது மனைவி தான் மேகலா வயது முப்பத்தாறு இவர்களுக்கு பதினேழு வயதில் ஒரு மகனும் பதினான்கு வயதில் ஒரு மகளும் உள்ளனர் இவரது மகள் சேட்டப்பட்டி அரசு மேல்நிலைய பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில்தான் அதே பகுதியை சேர்ந்த சவுந்தரராஜன் வயது இருபத்தி நாலு என்ற வாலிபர் ஜெய்கணேசின் மகளான பள்ளிக்கு செல்லும் மாணவியை அவ்வப்போது கிண்டல் செய்து வந்துள்ளார் இதையடுத்து கடந்த ஐந்தாம் தேதி அதிகாலை மூன்று மணிக்கு ஜெய்கணேசின் மகள் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே ஜ சௌந்தரராஜன் அவரது தந்தையான சின்னக்கண்ணன் தாயான பழனியம்மாள் உறவினரான சித்தன் உள்ளிட்ட நான்கு பேருமே மாணவியின் வீட்டுக்கு வந்து அவரது மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டி கடத்தி சென்றுள்ளனர் இது குறித்து மாணவியின் தாயான மேகலா ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தனது பதினான்கு வயது மகளை திருமணம் செய்து கொள்ள கடைத்து சென்றுவிட்டதாக விட்டதாக புகாரும் அளித்துள்ளார் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நான்கு பேரையுமே தேடி வந்தனர் தொடர்ந்து ஜலகண்டபுரம் பகுதியில் உள்ள அவரது உறவினர் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த சவுந்தரராஜனை கைதும் செய்தனர் பள்ளி மாணவியையும் மீட்டனர் தொடர்ந்து பள்ளி மாணவியை கடைத்துச் சென்ற வாலிபரை ஓமலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையிலும் அடைத்தனர் மேலும் இதற்கு உடந்தையாக இருந்த உறவினர்கள் மூன்று பேரையுமே போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் ஓமலூர் அருகே பதினான்கு வயது பள்ளி மாணவியை திருமணம் செய்ய கடத்தி சென்ற சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது